Hi friends, இன்னைக்கு நம்ம apron தைக்க போறோம். அரிசி கவர வச்சு எப்படி apron தைக்கிறது அப்படினு சொல்லிட்டு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் என்ன செய்ய போறேன் அப்படினா கீழ ஒரு துணியை போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இத கீழ ஒரு பீஸ் போட்டு அதுக்கு மேல நான் இத வச்சி ஃபுல்லாக ஒரு ஜாயிண்ட் போட்டுருவேன். சுற்றி ஃபுல்லாக அப்படியே ஒரு ஜாயிண்ட்டை போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். மடித்து வச்சதுன்னா சுருக்கமாக இருக்குது. இது அயன் பண்ணிக்கணும், சுருக்கமாக இருந்ததுன்னா. இதை என்ன செய்ய போகிறேன், இதுக்கு மேலே ஒரு இது போட்டு திரும்ப அதுக்கு மேலேயே ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பைப்பிங் மாதிரி ஒரு வேறு பீஸ் ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்து ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக பைப்பிங் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு நான் கழுத்துக்கு நாட்டு வைக்கிறது சைடில் நாட்டு வச்சுருக்கிறதுலாம் நீங்கள் துணியிலையும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம நாட்டு கயிறே விற்கிது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். துணியை நம்ம பழைய துணியை எதுவும் வேஸ்ட்டு பண்ண வேணாம். நைட்டி நிறைய பேருக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக வயிற்றுக்கிட்ட மட்டும் கிழிஞ்சிருக்கும். அதனால் நம்ம அந்த இதை வந்து வேஸ்ட்டு பண்ணி தூக்கி போடாமல் நல்லா காட்டனாகவும் இருக்கும், நல்ல ஒர்த்தாகவும் இருக்கும். நீங்கள் தைச்சிங்கன்னா தச்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் பாருங்கள் பிடிச்சிருந்தா செய்யுங்க நீங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு துணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இது வந்து உள்பகம் நல்ல பக்கம் வந்து அடியில் வரணும், இந்த உள்பக்கம் வந்து மேலே வரணும். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கவரை வச்சு ஜாயின் பண்ணணும். இது வந்து அடி பீஸ் சரிங்களா. இப்போ நம்ம ஃபுல்லாக இதை சுற்றி ஒரு தையல் போடப்போம். இப்போ வந்து தச்சு எடுத்தேன் நான். இது பார்த்திங்கன்னா ஒரு கவர் அப்படி போட்டு நல்ல பக்கம் கீழே விட்டு மேலே வச்சுட்டு இதை ஒன்று இது பண்ணி ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டேன். இதுதான் மடங்கி இருக்கும், அது நம்ம நாட்டு கழுத்து நாட்டு வச்சோம்னா சரியாக போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அடுத்த ஜாயிண்ட்டை போட்டு ஒரு தையல் போட போகிறேன். நீங்கள் இது மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வருது அப்படின்லாம் பார்க்காதீங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப அகலம் தேவையில்லை, இது நான் கொஞ்சம் அகலமாகவே செஞ்சுருக்கேன் மடித்து தைக்கலான்னு. அப்படி நம்மளுக்கு வரலன்னா மடித்து தைக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட ஜாயிண்ட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்த ஒரு இதை வந்து இப்படி போட போகிறோம். போட்டுட்டு நான் வந்து நம்ம தான் இங்கே பைப்பிங் கொடுத்து மறைச்சிடுவோம் இல்லைங்களா, அதனால் இந்த பிசுறு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, ஒன்றும் இது இல்லை. லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இதில் நான் மெஷர்மெண்ட் போடலை. நெக்ஸ்ட்டு வந்து நான் மெஷர்மெண்ட் போடாமலேயே சும்மா சாதாரணமாக கட் பண்ணிடுறேன். ஹைட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் அளவு எடுத்து மெஷர்மெண்ட் அடுத்த வீடியோவில் வேணால் போடுறேன், கேட்டிங்கன்னா போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து அடுத்த பீஸை கொடுத்து தைக்க போகிறோம். வாங்க பார்க்க, இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டேன். நம்ம உள்ள கவர் வச்சுருக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது, நம்மளால் சொன்னாதான் உண்டு. துவைச்சி காய போட போகிறேன், ஒன்றும் தெரியாது கவர் இருக்கிறது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சுற்றி கட் பண்ணிட போகிறேன். எக்ஸ்ட்ரா இது இந்த எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா, இதெல்லாம் சுற்றி கட் பண்ணிட போகிறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா நைஸாக இருக்கிற கவர் கூட போட்டுக்குவோம். நம்ம இன்னும் இந்த பாலித்தீன் பேப்பர் கூட திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவரை கூட போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இந்த ஏ4 ஷீட் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த கவரை கூட போட்டு கட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்துருக்கேன் இந்த இதை. அதே மாதிரி ஒருத்தவங்க தச்சும் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்காதான் சொல்லுவாங்க. எவ்வளோ துணி கிழிஞ்சாலும் எதுவும் கிழிய மாட்டேங்குது, இந்த மேல் துணி தான் வீணாக போயிருச்சு. அப்படி போயிட்டால் கூட நீங்கள் இதை திரும்ப எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னொரு துணி கூட வச்சு மேலேயே தைக்கலாம். இல்லைன்னா இதை எடுக்காமல் இதுக்கு மேலே இன்னொரு துணியை போட்டு கூட தைக்கலாம். இதை வந்து நான் நைட்டி வேஸ்ட்டாக போகிறத வந்து வேஸ்ட்டாக போகிற நைட்டியை வந்து நான் இது பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே நல்லா வாங்க, எக்ஸ்ட்ரா இதை வந்து கட் பண்ணிப்போம்.
இதை மடித்து தைக்கலான்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா விட்டேன். இதை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறதில்ல, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேறு துணி கொடுக்கறதுனால, பைப்பிங் கொடுக்கறதுனால நான் இதை வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுறேன். இல்லைன்னா இதை மடித்து தைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன். இதை சுற்றி பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் இந்தமாதிரி சேரீயில் வர வேஸ்ட்டு பிட்டை வந்து கொடுக்க போகிறேன். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிங்க. இப்படி நம்ம ஒரு ரிப்பன்ஸ் 1 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்து நம்ம இதோடு வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வச்சு தச்சுட்டு இப்படி வச்சு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து 1 இன்ச் 3/4 இன்ச்சில் எடுத்துக்கு, 1 இன்ச்சும் எடுத்துக்குங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அகலமாகவே இருக்கட்டும். இது நான் அகலமாக வச்சுருக்கனால 1 இன்ச்சும் எடுத்து பைப்பிங் கொடுக்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ரிப்பன் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா லென்த்து ஃபுல்லாக ஒரே இதாக போடலாம், அங்கங்கே ஜாயிண்ட்டு போட வேண்டியதில்லை. அது மாதிரி இந்த த்ரெட்டும் பார்த்திங்கன்னா இந்த நூலும் ஒரே கலரே போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்னங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தானே செய்ய போகிறோம், வெளியில் எங்கேயும் இது பண்ண போகிறது இல்லை. அதனால் அடிக்கொடுக்க த்ரெட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காதிங்க, அதே இதையாக போடுங்க, அதே போட்டுக்குங்க. இதை ஜாயின் பண்ணிட்டு பைப்பிங் கொடுக்கும் சேம். அதை தச்சுட்டு திரும்ப வந்து அப்படியே திருப்பி இப்படி தைக்க வேண்டியது தான். நான் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். கிராஸ் பீஸ் போடணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஜாயின் இது ஸ்ட்ரைட் பீஸே போட்டுக்கலாம். கீழே வந்து பீஸை வச்சு தச்சிட்டோம். அடுத்தது நம்ம இப்படி மடிக்க போகிறோம். அப்போ சும்மா சின்னதாக ஒரு மடி மடித்து நம்ம இங்கே தையல் தெரியும் பார்த்திங்களா, அந்த தையல் தெரியாத அளவுக்கு நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த தையல் தெரியாத அளவுக்கு மடிச்சுக்குவோம். மடித்து அதுலேயே ஒரு பீஸ் போட்டுக்குவோம், அதுலேயே ஒரு தையல் போட்டுக்குவோம். ஸ்ட்ரைட் பீஸ் மடிக்க வரல அப்படிங்கிறவங்க மட்டும் கிராஸ் பீஸ் போட்டுக்குங்க, ஷோல்டருக்கும் கழுத்துக்கும். மற்ற கீழே சைட்லலாம் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் போட்டுக்குங்க. இல்லை சாதாரணமாக நம்ம மடித்து தைக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து நேர் பீஸாகவே போட்டுக்குங்க. நீங்கள் தையில் தெரியாத அளவுக்கு மடிச்சுக்கிட்டால் போதும். வாங்க ஃபுல் ஃபினிஷிங் பார்ப்போம். அவ்வளோதாங்க. நான் வந்து ப்ளவுஸ் பிட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் இது காட்டன் துணி வைங்க, இன்னும் கொஞ்சம் இறங்காமல் இருக்கும். இது வெயிட்டு போட்டு தான் கீழே இறங்குது, அதனால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். குக்கர் வெயிட்டு போட்டுக்கலாம், அவசரத்துக்கு இப்படி பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அதனால் ஒரு சின்ன ஐடியா, இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலை பார்க்கும்போது வேர்த்து ரொம்ப, இனிமேல் வெய்ய நாள் ரொம்ப வேர்த்து கொட்டிடுவீங்க, அதனால் அதில் ஒரு சாக்லேட் இருக்குது, எடுத்து சாப்பிட்டுக்குங்க. ஓகேங்களா, நல்லா இருக்குங்களா பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.